ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நிரந்தர வெற்றிக்கு வழிவகுக்கும் சுய பேச்சு அப்படின்ற நூலோட சமரியை வந்து பார்க்க போகிறோம். சுய முன்னேற்ற கருத்துக்கள் நிறைந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு, இன்னமும் வெளிவரும். இந்த மாதிரி நூல்கள்லாம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இந்த நூல்களில் உள்ள கருத்துக்கள்லாம் ரொம்பவே ஆக்கப்பூர்வமானதாக இருக்குது. அதை படிக்கும்போது நமக்கே ஒரு வேகம் வருது. நம்ம வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். நம்ம சேனல் கூட நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருப்போம். ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள், அதிக ஒரு மாசம் வரைக்கும் அதில் உள்ள கருத்துக்களை வந்து நம்ம செய்யணும், அதில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஏற்படுது. செய்கிறோம், சின்ன சின்ன வெற்றிகள் வந்து பெறுறோம், திரும்பியும் நம்ம பழைய நிலைமைக்கே வந்துடுறோம். ஏன் இந்த நிலை ஏற்படுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்காத்திருக்கு. அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு வரைபடம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை எப்படி அடையணும் அப்படின்ற ஒரு பிளானுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஏன் வந்து நம்மளால் அதை அடைய முடியலை, எது நம்மளை ஸ்டாப் பண்ணுது, இந்த கேள்வியும் மனசில் இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் மைண்டில் வச்சுட்டு தான் இந்த நூலை வந்து எழுதியிருக்காங்க. ஒரு நிரந்தரமான வெற்றியை வந்து தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ என்ன விதமான சுய முன்னேற்ற கருத்துக்கள் வந்து நமக்கு இருக்கணும், அது எந்த வடிவத்தில் இருக்கணும், அது வந்து அவங்களோட ஆயுசு முழுவதுமாக பயன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அவர் சிந்திக்கிறாரு. சிந்திக்கும் போது இந்த ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டு அவர் இந்த நூலை வந்து எழுதுறாங்க. இதில் நிறைய டெக்னிக் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சுய பேச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்ஃப் டாக்கு. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பர்சன் ஏ வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணுவார், பர்சன் பி ஒரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அவங்க திங்க் பண்ணிட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிப்பாங்க. செல்ஃப் டாக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நமக்கு பேசிக்கிட்டே தான் இருப்போம். சில பேர் வாய்விட்டு பேசுவாங்க, சில பேர் வந்து அவங்க மனசுக்குள்ளேயே சில விஷயங்கள் வந்து பேசிப்பாங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, ஓகே இது இப்படி நடந்துருச்சு, நான் இதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும், இல்லை இது இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு என் மேலே தான் தப்பு, இந்த மாதிரி சில டாக் வந்து நமக்குள்ளே இருக்கும். நம்ம வந்து அதை உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. எந்த ஒரு ஊக்கமுமே வந்து வெளியிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீண்ட நாள் நம்மளோட பயணிக்க வழி இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அது நமக்குள்ளேருந்து வரும்போது தான் அது நீண்ட காலம் நம்ம மனசுலேயே வந்து இருக்கும், அதன்படி நம்ம வந்து செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறார் ஆத்தர். இந்த புக்கில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நல்ல டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கில் வந்து நிறைய டெக்னிக் வந்து ஆத்தர் கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் இதை ஃபாலோ பண்ணணும், செல்ஃப் டாக் என்னென்ன டைப்பாக இருக்குது, நம்ம செல்ஃப் டாக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும், எதை கரெக்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்புதற்கு அரிய சக்தி வாய்ந்தது தான் நம்மளோட மூளை. நம்ம மூளைக்கு இது எதை செய்யணும் அப்படின்ற ஒரு திசையை வந்து நீங்கள் காட்டணும். அந்த திசை வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு சரியான விளைவுகளை வந்து தரும். தவறான திசையை காட்டிட்டீங்க அப்படின்னா அது தவறான விளைவுகளை தான் தரும். உதாரணத்திற்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம மூளையிலையும் 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த பதிவை வந்து நீங்கள் பதிய வைக்கணும். ராத்திரி தூங்குறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி நான் வந்து நாளைக்கு 5 o'clock எந்திரிக்கலான் இருக்கேன், எந்திரிச்சோடனே இந்த விஷயங்கள்லாம் செய்யலான் இருக்கேன் அப்படின்றத நம்ம பிரெயினுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ அலாரம் மட்டும் வச்சுட்டீங்க, பிரெயின் கிட்டே ஓகே நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இல்லாததுனால உங்களுக்கு வந்து ஒரு போரிங்கான ஒரு விஷயம் இருக்கும். காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம எப்பயுமே மூளைக்கு ஒரு விஷயத்தை வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்ற ஒரு செட் ஆஃப் பிளான்ஸும் வந்து வச்சுக்கணும். அதனால் மூளைக்கு வந்து அபாரமான சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு நம்ம கரெக்டான ஒரு திசையை வந்து காட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆத்தர் வந்து ஒரு புள்ளி விவரம் வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்வில் முதல் 18 வருடங்களின் போது நாம் சராசரியாக நேர்மறையான வீடுகளில் வாழ்ந்திருந்தால் மொத்தம் 148,000 முறை உன்னால் முடியாது அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேட்டிருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இது நேர்மறையான வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு. இதுவே எதிர்மறையான வீட்டில் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவே 3 மடங்கு அதிகமாக இல்லை, உன்னால் முடியாது, இதை நீ செய்ய முடியாது, இது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம செல்ஃப் டாக் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு அப்பா அம்மா தான் குழந்தைக்கு உலகம் இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அந்த குழந்தை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிடும், அது தனக்குத்தானே அதை தான் சொல்லிக்கும். இப்போது நீ வந்து அழகாகவே எழுத முடியாது அப்படின்றத அவங்க அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு நல்லா எழுதணுன்ற எண்ணம் ஏற்பட்டாலுமே என்னால் தான் அழகாக எழுத முடியாது, அம்மா சொல்லியிருக்காங்களே அப்பா சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதை வந்து அது ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அழகாகவே எழுத முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னால் முடியாது, இது நடக்காது, இதை செய்யாத, இந்த மாதிரியெல்லாம் எதிர்மறையாக நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி சொன்னோம் அப்படின்னா அது
அந்த குழந்தையோட செல்ஃப் டாக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அது தனக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த மாதிரி தான் அது ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அதுக்கு சொல்லிக்கும். நம்ம வந்து தைரியமாக, இல்லை உன்னால் முடியும், நீ இதை பண்ணு, முயற்சி பண்ணு, இப்படி யோசிச்சு பாரு, அந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது செல்ஃப் டாக் வந்து பில்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பைபிளில் வந்து ஒரு வாசகம் வரும், ஒரு மனிதன் எவ்வாறு சிந்திக்கிறானோ அதுவாகவே ஆகிறான் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ செல்ஃப் டாக் எப்படி இருக்கோ அதோட தன்மையை பொறுத்து தான் அந்த மனிதனோட தன்மையும் இருக்கும். நம்ம வந்து நிறைய நேர்மறையான புத்தகங்களை எல்லாம் வந்து படிக்கிறோம், சுய முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை எல்லாம் வந்து கேட்குறோம், எழுதி வச்சுக்கிறோம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதை சில முறை வந்து பயிற்சி செஞ்சும் பார்க்குறோம். ஆனால் ஏன் அதெல்லாம் பண்ணி முடித்ததும் இன்னொரு நேர்மறையான புத்தகமோ இல்லை இன்னொரு சுய முன்னேற்ற கருத்துக்கள் நிறைந்த ஒரு ஆடியோ கேசட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஏன் அவங்க மறுபடியும் வாங்கி பார்க்குறாங்க? இப்போ ஒரு தடவை நீங்கள் வந்து பசியாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் இன்னொரு அரை மணி நேரத்துலேயே ஒரு மணி நேரத்துலேயே திருப்பியும் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் முதல்ல சாப்பிட்டது உங்களுக்கு வந்து செமிக்கலையா, இல்லை வயிற்றில் வந்து போய் சேரலையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி கேட்குறாங்க. ஏன் அந்த பசி இன்னமும் இருக்குது? ஏன் அந்த தேவை இன்னமும் இருக்குது? ஆல்ரெடி ஒரு புத்தகத்தை படிச்சிட்டிங்க, அந்த புத்தகத்தில் வேற ஆணி வேற எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க, இதை தான் நீங்கள் பண்ணுங்கள், இப்படிலாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி ரொட்டீன் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த புத்தகத்திலே நிறைவு காணாமல் ஏன் வந்து அந்த தேடல் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது? ஏன் வேறு ஏதாவது பார்ப்போம், இன்னும் வேறு ஏதாவது முயற்சி செய்வோம் அப்படின்ற அந்த தேடல் ஏன் ஏற்படுது அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ என்ன விஷயம்னா, சில விஷயங்கள் விடுபட்டிருக்கணும். அந்த விடுபட்டதன் காரணமாக தான் அதில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது. அந்த மிஸ்ஸிங் என்ன அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க. அதில் அவர் வந்து ஒரு மூன்று விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. இந்த மூன்று விஷயங்கள் தான் விடுபட்டிருக்கு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர தன்மை. அந்த சுய முன்னேற்ற புத்தகத்திலலாம் இருக்க எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வெளிப்புற தீர்வுகளாக தான் இருக்குது, அவை தற்காலிகமானதாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியான கவனக்குவிப்பும் முயற்சியும் இல்லை அப்படின்னா அதிக உற்சாகம் தருகின்ற வெற்றிகளை கூட சிறிது காலத்திற்கு பிறகு நம்மளால் பெற முடியாது. பிறகு அவை அனைத்தும் நல்ல யோசனைகள் மற்றும் நல்ல நோக்கங்கள் மட்டுமே அப்படின்றது நம்ம மனதில் இருக்கும். ஆமாம், அதில் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற எண்ணம் தான் இருக்குமே தவிர அதை வந்து முயற்சி செஞ்சு பார்த்து பலனடைஞ்சது அதெல்லாம் வந்து இருக்காது. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் உயிர் மட்டும் இருந்ததுன்னா அந்த புத்தகம் வந்து புத்தக அலமாரியிலேருந்து இறங்கி வந்து என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா, என்னை வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்த, நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் எழுதியெல்லாம் மார்க் பண்ணியெல்லாம் வச்சுருக்க, அதெல்லாம் ஏன் நீ தொடர்ந்து செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேபி அந்த புத்தகம் வந்து நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், அதை படித்ததுனால நமக்கு வந்து ஒரு யூஸ் இருக்கும், திரும்பியும் அதை வந்து நம்ம செய்வோம். ஆனால் அதை வந்து அப்படியே படித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மறந்துடுறோம். ஸோ விடுபட்டுள்ள விஷயம் என்னென்னா அதில் ஒரு நிரந்தர தன்மை இல்லாதது தான் சொல்றாரு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மனித மூளையின் உடல் இயக்க செயல்முறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. மனித மூளை வந்து எப்படி செயல்படும்னா, எனக்கு இது செய்யணும், இதை செய்யறதுனால இந்த பலன் வந்து கிடைக்கும், நான் இந்த டைம் வந்து நான் கொடுக்க போறேன், இந்த டைம்ல இந்த வேலையை நான் செஞ்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம வந்து என்னைக்குமே செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அது நடக்கும். நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டு படிக்கிறதுனாலயோ எதுனாலையோ நமக்கு வந்து அது நடக்காது. அது நம்ம மூளையில பதிய வச்சு நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ் மனதில் குடிகொண்டிருக்க பழைய எதிர்மறையான விஷயங்களை வந்து நம்ம நீக்கினதுக்கப்புறம் தான் புது விஷயங்களை வந்து உள்ளே கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆல்ரெடி பழைய விஷயங்களையே மனசில் வச்சுக்கிட்டு புது விஷயங்கள் புது எண்ணங்களை எல்லாம் உள்ளே கொடுக்கும்போது ஆழ் மனதிற்கு எதை செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் போய் ஒரு குழப்பம் ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு புது வீட்டுக்கே போயிருக்கீங்கன்னா ஒரு திங்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, நீங்கள் இதெல்லாம் மாற்றணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. உங்களோட டிவி வந்து பழசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் அப்புறம் படுத்துனீங்கன்னா தான் புதிய டிவியை அந்த இடத்துல வந்து நம்மளால் வைக்க முடியும். பழைய டிவியும் இருக்கும்போது புது டிவியை நீங்கள் எங்கே வைப்பீங்க, இல்லை வேற எங்கேயா வச்சா எந்த டிவி வந்து நீங்கள் பார்ப்பீங்க, எந்த டிவியில் வந்து பார்ப்பீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழைய விஷயங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினதுக்கப்புறம் தான் புதிய எண்ணங்களை நம்ம வந்து ஆழ்மனதில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் விடுபட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த விடுபட்டுள்ள மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தீர்வாக தான் சுய பேச்சு அப்படின்றத ஆத்தர் கொடுக்குறாரு. சுய பேச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்குள்ளே பேசிக்கிறதாக இருக்கலாம், இல்லை பேசாமல் சில எண்ணங்கள் வந்து ஓடும் இல்லையா, அது கூட சுய பேச்சில் தான் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில சமயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு மற்றும் அபிப்பிராயங்களின் வடிவில் கூட இருக்கலாம். சில டைம் வந்து நம்ம எக்ஸாம் எல்லாம் போகிறோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே வயிறெல்லாம் பரட்டுற மாதிரி இருக்கும், மேடையில் பேசணும் அப்படின்னா திடீர்னு ஒரு பதட்டம் வந்து அதிகமானது போல் இருக்கும். இது எல்லாமே வந்து செல்ஃப் டாக் தான், அதில் தான் வரும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க.
அதிகப்படியாக எல்லாருமே வந்து உபயோகப்படுத்துகிற சுய பேச்சு எதிர்மறையான விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பயுமே ஒருத்தவங்களோட பேரை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது, சமையல் பண்ணணுன்னாலே எனக்கு பிடிக்காது, விளக்கி கழுவணுன்னா எனக்கு பிடிக்காது, மேக்ஸ் எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு நம்மளே சொல்லிக்கிறது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ சொல்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அது ஒவ்வொரு தடவை நீங்கள் உபயோகப்படுத்தும் போதும் அந்த வார்த்தைகளை உங்கள் ஆழ் மனதில் பதிந்து கொண்டே இருக்கும். இப்படி மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டே இருக்கோம்னா, உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா கூட மறந்து போயிடும். அப்போ உங்கள் மனசு சொல்லும், உனக்கு தான் மேக்ஸ் வராது அப்படின்றத நமக்கு சொல்லும். ஒரு கணினி முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து உள்ளே வந்து அனுப்புகிறீங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எதிர்மறையான எண்ணங்களை வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அது எல்லாமே உள்ளே சேவ் ஆகிட்டே இருக்குது. உங்களையும் அறியாமல் அது வந்து நடக்கிறதற்கும் வழிவகுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரில் நீங்கள் நல்ல விஷயங்களை டைப் பண்ணுறீங்களா, கெட்ட விஷயத்தை டைப் பண்ணுறீங்களா அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. ஜஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோம். அந்த மாதிரி தான் நம்மளோட ஆழ் மனமும் என்ன பண்ணும் அப்படின்னா, மேக்ஸ் வராது இல்லை மேக்ஸ் வரும் இப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஓ இது கெட்ட விஷயம், இதை நம்ம வந்து உள்ளே வச்சுக்கக்கூடாது, இது நல்ல விஷயம், இதை நம்ம கண்டிப்பாக உள்ளே வச்சுக்கணும் அப்படின்லாம் அதுக்கு வந்து யோசிக்க தெரியாது. அது என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே முழுவதுமாக நம்மும், அதையொட்டி நம்ம செயல்படுறதுக்கான எல்லா சக்தியையும் அது முடக்கிவிடும். பிரபஞ்சத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அது கொடுக்கும், அதை ஒட்டிய விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும். ஸோ நம்ம என்ன சுய பேச்சு வந்து வச்சுருக்கோம், நாலு பேர்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றதுல முக்கியமாக கவனமாக இருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சுய நிர்வாக செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதில் 5 விதமான அம்சங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நடத்தை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். சரியான நடவடிக்கைகளை சரியான வரிசையில் நம்ம செய்யும் பட்சத்தில் அது சரியான முடிவுகளை தரும். தவறான விஷயங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான விஷயங்களை தான் நமக்கு தரும். இது நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து நல்ல விஷயங்களை செய்யாமல் தவறான விஷயங்களே செஞ்சிட்ருக்கோம். இது ஏன், இது எதனால் ஏற்படுது, இது எனக்கு கெடுதல்னு தெரியுது. ஒரு புகை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு கெடுதல்னு தெரியும், ஆனாலும் இதை வந்து நான் செஞ்சுட்டே இருக்கேன் டெய்லி, இது ஏன் நான் செய்கிறேன், இதை ஏன் என்னால் கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே தான் கேட்டுக்கொள்ளும் போது இதில் உணர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது. இந்த உணர்வுகள் தான் உங்களை வந்து அந்த நடத்தையை வந்து செய்கிறத செய்யாமல் தடுக்க முடியாமல் இருக்குது. ஸோ உணர்வுகளில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். இதுதான் 2வது அம்சம். சரி, உணர்வுகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை பற்றி நாம் உணரும் விதம், நாம் என்ன செய்கிறோம் என்பதையும், அதை எவ்வாறு செய்கிறோம், எவ்வாறு சிறப்பாக செய்கிறோம் என்பதையும் தீர்மானித்து அதன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் உணர்வுகள். ஒன்றை குறித்து நம்ம வந்து நல்ல விதமாகவோ அல்லது நேர்மறையாகவோ உணர்ந்தால் அது குறித்து அதிக நேர்மறையாக நடந்து கொள்வோம். நமது உணர்வுகள் நமது நடவடிக்கைகள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எது நம்மளோட உணர்வுகளை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாருமே கேட்டுக்கணும். அதற்கு என்ன விடையாக வரும் அப்படின்னா, மனப்போக்கு. நம்மளோட மனசு வந்து எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம உணர்வும் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனப்போக்கு எப்படி இருக்குங்கிறத கவனிக்கிறதும் ரொம்ப முக்கியம். 3வதாக அவர் சொல்லக்கூடியது மனப்போக்கு. மனப்போக்குகள் என்னும் கண்ணோட்டங்களின் வாயிலாக தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம வாழ்க்கையை வந்து பார்க்குறோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா, என்ன விஷயம் நடந்தாலும் சரி ஒரு நல்ல மனப்போக்கோடவே இருப்பாங்க. சிலர் வந்து எது நடந்தாலும் சரி, இல்லை எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லிட்டு குத்தம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட மனப்போக்கு. ஸோ ஒவ்வொருத்தரோட மனப்போக்கை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கை வந்து அமையுது. அது ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடியை போட்டுட்டு நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, இந்த மனப்போக்கை நம்ம எங்கேருந்து பெறுறோம்? எல்லாருக்குமே வந்து பிறந்த உடனே மனப்போக்கோடு தான் நம்ம வந்து பிறக்கிறோமா, நான் எல்லாத்தையுமே நல்ல விதமாக பார்ப்பேன், இல்லை நான் எல்லாத்தையுமே கெட்ட விதமாக தான் பார்ப்பேன், குத்தம் குறையோடு தான் பார்ப்பேன் அப்படின்ற மனப்போக்கோடவே நம்ம பிறக்கிறோமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அது எப்படி உருவாகுது அப்படின்னா, நம்பிக்கைகள் அதன் மூலமாக தான் உருவாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. 4வது அம்சமாக ஆத்தர் கொடுக்கறது நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு விஷயம் உண்மையானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது, அது உண்மை என்று நாம் நம்ப வேண்டும் அவ்வளவுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கை, இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணவோ இல்லை அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க நம்பிக்கை, இதை வந்து நம்ம மூதலிக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரே வீட்டில் இருக்கவங்களுக்கே வித்தியாசமான ஒப்பீனியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது அவங்கவுங்க நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். எந்த நம்பிக்கையை கொண்டிருக்கிறோமோ அந்த நம்பிக்கை அவர்களுடைய மனப்போக்குகளையும் உணர்வுகளையும் நடவடிக்கைகளையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும்.
நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம நம்பிக்கை வந்து வேறுபடும். அது வந்து சிறிய நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை பெரிய நம்பிக்கையாக இருக்கலாம். சில நம்பிக்கைகள் வந்து உண்மையாக இருக்கும், சில வந்து பொய்யாக இருக்கும். ஆனால் அவை அனைத்தும் உண்மை என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மனம் அவற்றை உண்மை என்று கருதி அதன் அடிப்படையிலேயே நடந்து கொள்ள முயற்சி செய்யும். எது நம்மை நம்ப செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா, நாம் பிறந்த நாளன்று அவை நம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை. ஏன்னா நம்மளோட பிலீஃபுங்கிறது அப்புறம் நம்ம வளர வளர சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஓகே இது இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லி கொடுக்கறதுனால, பயிற்றுவிப்பு அதனால தான் ஏற்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போதே நமக்கு வந்து கடவுள் நம்பிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க, கடவுள் இருக்காரு நீ வந்து நம்பு அப்படிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அப்படியே உங்கள் நம்பிக்கையாக வந்து ஊறியிருக்கும். இது எப்படி ஏற்படுதுன்னா, சொல்லி கொடுப்பது, நம்ம கற்றுக்கிறது. நமக்கு கற்றுக் கொடுத்தாலும் சரி, நம்ம சிறு வயதில் இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கிறது தானே. புத்தகத்தில் படிக்கிறது மட்டும் கிடையாது, அன்றாடம் வாழ்வில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து அந்த பயிற்றுவிப்பு அப்படின்றது கீழே வரும். ஸோ அது நம்ம நம்பிக்கையை பில்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்றுவிப்புங்கிறது நம்பிக்கையை உருவாக்குது, நம்பிக்கை மனப்போக்குகளை உருவாக்குது, மனப்போக்குகள் உணர்வுகளை உருவாக்குது, உணர்வுகள் நடவடிக்கைகளை உருவாக்குது. இந்த நடவடிக்கைகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, விளைவுகளை தருது. ஒரு செயல் செய்கிறோன்னா அதுக்கான விளைவு வந்து இருக்கு இல்லையா, இந்த விளைவை வந்து அது தருது அப்படின்றத சொல்கிறாங்க. இது எல்லாமே இன்டர்லிங்கடாக இருக்குது. இதை ஒட்டி தான் நம்ம மூளை வந்து செயல்படுது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு சிறப்பான வழியில் நீங்கள் நிர்வகித்து கொள்ளணும் அப்படின்னு விரும்பினா, உங்களுக்கு கிடைக்கும் விளைவுகளை மாற்ற விரும்பினால் எந்த ஒரு சமயத்திலும் உங்களால் அதை செய்ய முடியும். முதலாவது அம்சத்திலிருந்து துவங்குங்கள், உங்கள் பயிற்றுவிப்பை மாற்றுங்கள் அப்படின்றத ஆத்தர் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இல்லை நம்ம கற்றுக்கிட்டது கரெக்டு தானா அப்படின்ற ஒரு தெளிவை வந்து நம்ம பெறணும். அந்த தெளிவுக்கு அப்புறம் தான் நம்மளோட நம்பிக்கைக்கு அது வந்து கொண்டு போகணும். இல்லை கடவுள் வந்து இருக்காரு, இல்லை கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு போகணும். அதுக்கடுத்து அந்த நம்பிக்கை வந்து நம்ம மனப்போக்கை வந்து உருவாக்கும். அந்த மனப்போக்கின் மூலமாக உணர்வுகள் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ இந்த ஐந்து விஷயங்களையும் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, சுய பேச்சின் ஐந்து நிலைகள் அப்படின்றத சொல்கிறாரு. முதல் நிலை சுய பேச்சு என்னென்னா, எதிர்மறை ஏற்பு நிலை. இப்போ வந்து ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ நல்லாவே படிக்க மாட்டே, உனக்கு மேக்ஸே வராது அப்படின்றத சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அந்த எதிர்மறையான நிலையை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது அதே குழந்தை இன்னொரு ஒரு பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கொஞ்சம் முயற்சி பண்ண, உன்னால் முடியும், நீ இந்த டியூஷனுக்கு போய்ப்பாரு, இந்த சம்ஸை வந்து போட்டுப்பாரு, ஃபார்முலாஸ் எழுதிப்பார், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வளர்க்குற குழந்தைக்கு வந்து மேக்ஸ் ஃபியூச்சரில் வரலாம். இந்த குழந்தைக்கும் அதே அளவு டேலண்ட் இருந்தாலும் கூட இவங்க தான் நமக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதை ஏற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனால் என்றைக்குமே வந்து மேக்ஸே போடவே முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து முதல் நிலை. இரண்டாவது நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாற்றத்திற்கான தேவையை அங்கீகரிக்கும் நிலை. இந்த சுய பேச்சு எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கண்டிப்பாக செய்தாக வேண்டும், இல்லைனா நான் இதை செய்தே ஆக வேண்டும், இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து நம்ம வச்சுருப்போம். அதாவது நம்ம பிள்ளையை வந்து ஒத்துக்கிட்டோம், ஒத்துக்கிட்டு நான் இதை வந்து செஞ்சே ஆகணும், இதை நான் பண்ணியே ஆகணும், இதை நான் முடிச்சே ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி சுய பேச்சு என்ன ஆகும்னா, நமக்கு எதிராக அது வந்து செயல்படுகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏனெனில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை இது அங்கீகரிக்கிறது, ஆனால் அதற்கான தீர்வை அது உருவாக்குவதில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆமாம், நான் நல்லாவே படிக்கலை, நான் இனிமேல் நல்லா படித்து ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத சொல்லலை. நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் இன்னமும் அந்த தப்பில் தான் இருக்கேன், இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ அதுதான் இரண்டாவது சுய பேச்சு நிலை. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, மாறுவதற்கான தீர்மானம் மேற்கொள்ளும் நிலை. இந்த இடத்துல தான் இந்த மாற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து வராங்க. இந்த சுய பேச்சில் மாற்றத்திற்கான தேவையை நீங்கள் உணர்வதோடு கூடவே அது குறித்து ஏதேனும் செய்வதற்கான தீர்மானத்தையும் நீங்கள் மேற்கொள்கிறீர்கள் அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த தீர்மானம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது போல நீங்கள் அதை நிகழ்காலத்தில் சொல்லணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நான் செய்து முடிக்க விரும்பும் எதையும் நான் இனிமேலும் தள்ளி போடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். உங்களுடைய பழைய என்னால் முடியாது வாக்கியங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு நேர்மறையான வழியில் உங்கள் வாசகங்களை உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது உங்கள் ஆழ்மனத்தை தட்டி எழுப்பி மாற்றத்தை மேற்கொள்வதை நோக்கி செயல்படுவதற்கு அது உங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். புகை பிடிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் வந்து புகை பிடிக்கும் பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த விதமான சுய பேச்சை வந்து வச்சுக்கணும்னா, நான் ஒருபோதும் புகைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா, புகைப்பிடிப்பது இனிமேலும் எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதில்லை, எனவே நான் அதை நிறுத்திவிட்டேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் டாக்கை வந்து அவங்க வச்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க.
இது வந்து எடுத்த உடனே இந்த செல்ஃப் டாக்கை சொன்ன உடனே அவர் அந்த பழக்கத்துலேருந்து வெளில வந்துருவாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது என்ன ஆகும்னா முதல்ல வந்து அவர் இந்த வாசகத்தை சொல்லணும். எப்போல்லாம் சிகரெட் பாக்கெட்டை வந்து அவர் கை வந்து தொடப்போகுதோ அப்போல்லாம் சொல்லணும். முதல் தடவை வந்து அவர் சிகரெட் பாக்கெட்டை எடுக்கிறாரு, எடுக்கும் போதும் இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சிகரெட்டை வந்து கையில் வச்சுருக்காரு, அப்பையும் இதை சொல்கிறாரு. சத்தமாக வந்து முடிஞ்ச அளவுக்கும் சொல்ல சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும், நான் இந்த மாதிரி சொல்கிறேன் ஆனால் சிகரெட்டை எடுத்துட்டேனே அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். இருந்தாலும் அவர் பழக்க தோஷத்தில் அதை வந்து எடுக்கிறாரு, பற்ற வைக்கிறாரு, புகைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கு அவர் வந்து ஒரு 4 இல்லைன்னா 5 சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா இந்த செல்ஃப் டாக் அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது முதல் நாள் வந்து அவரால் ஒரு 3 தான் வந்து குடிக்க முடியும், அதுக்கு அடுத்த நாள் 2 தான், அதுக்கப்புறம் 1 தான் குடிக்க முடியும், அதுக்கப்புறம் அவருக்கு எடுக்க போகும்போதே இல்லை இது எனக்கு மகிழ்ச்சி அளிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேனே, அப்போ இதை குடிக்கும் போது எனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு ஏற்பட்டு அவர் இனிமேல் புகையே பிடிக்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. 4வது வந்து செல்ஃப் டாக் என்னன்னா மிக சிறந்தவர் ஆகும் நிலை அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வெற்றி அடைந்த மக்கள் எல்லாருமே வந்து உபயோகப்படுத்துகிற செல்ஃப் டாக் வந்து இதுதான். இது வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்த சுய பேச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. சுய பேச்சு அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த 4வது நிலை சுய பேச்சு தான் மிக குறைவாக பயன்படுத்தப்படுகின்றது, ஆனால் மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்றாகவும் இது இருக்கு. அதிகப்படியான மக்கள் வந்து இந்த சுய பேச்சில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, நான் ஒழுங்கமைப்புடன் இருக்கிறேன், என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நான் ஒரு வெற்றியாளன், நான் ஆரோக்கியமானவன், ஆற்றல் மிக்கவன், உற்சாகம் மிக்கவன், நான் என் இலக்கை நோக்கி செல்ல போகிறேன் இப்படின்ற அந்த செல்ஃப் டாக் வந்து அவங்க டெய்லியும் அவங்களுக்கு சொல்லிக்கும் போது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை வந்து பார்ப்பதாக சொல்கிறாங்க. முதல் நிலை செல்ஃப் டாக்கில் வந்து பார்த்தோம் இல்லையா, என்னால் முடியாது அப்படின்ற அந்த இது வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இதில் என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சுய பேச்சாக இது இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்குமே ஊக்கத்தை அளிக்கும், ஒரு செயலை வந்து செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. 5வது நிலை சுய பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய பிரகடன நிலை, அஃபர்மேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா. காலையில் எழுந்திரிச்சோடனே சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்லிக்கணும். இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக உணர்கிறேன், என்னோடய ஒவ்வொரு செல்லுமே வந்து ஆரோக்கியத்தோடு இருக்குது, நான் ரொம்ப இனிமையாக வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சுய பிரகடனங்களாக நிறைய வாசகங்களை வந்து நமக்கு நம்மளே சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக இருக்குது. நம்மளோட நேர்மறை சிந்தனை வந்து பயனளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக ஒரு செல்ஃப் டாக்கை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், வெற்றி அடைகிறதுக்கு அதுதான் ஒரே வழி அப்படின்றத ஆத்தர் சொல்கிறாங்க. சரி, சுய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கணும். 5 விதமான சுய பேச்சுக்கள் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மௌனமான சுய பேச்சு, நம்ம மனசுக்குள்ளே நமக்கான சுய பேச்சை வந்து நமக்கு சொல்லிக்கிறது. ஏதாவது ஒரு பஸ்ஸை வந்து தவற விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கோம், பரவாயில்ல நம்ம வேறு ஒரு நல்ல அனுபவத்தை பெறதுக்காக தான் இருக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கணும். ஐயோ லேட் ஆகிடுச்சே, இனி அங்கே போனால் பாஸ் திட்டுவாரே, இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கேன்னு சொல்லிட்டு நம்மளை இன்னமும் கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம ஒரு நல்ல விதமாக உணர்றதற்கு அந்த மௌனமான சுய பேச்சு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. 2வது டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மௌனமான சுய பேச்சப்போ நம்ம வந்து நல்ல கவனமாக கவனிக்கணும், என்ன விதமான எண்ணங்கள் நம்ம மனதுக்குள்ளே ஓடுது அப்படின்றத பார்க்கணும். அது நேர்மறையான எண்ணங்களாக இருக்கா இல்லை எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். சில டைம் வந்து அது எதிர்மறையான எண்ணங்களாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே அந்த வாசகத்தை வந்து மாற்றணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பஸ்ஸு வந்து விட்டுட்டோம், இனி ஃபுல்லாக லேட்டாக போகுது, இந்த டேவே நமக்கு வந்து மோசமாக போகுது இப்படின்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு தோணும் பட்சத்தில், இல்லை இது ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகுது, ஒரு புதிய அனுபவத்தை நான் வந்து பெறப்போகிறேன், 10 மணி நேரத்தில் ஒரு வேலையை செய்யணும்னா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நான் வந்து முயற்சி செய்யணும், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் இப்போயே யோசிச்சுட்டு அங்கே போன உடனே வேலையில் இறங்கிடணும், அந்த மாதிரி ஒரு சுய பேச்சாக அதை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. 2nd டைப் வந்து பார்த்திங்கன்னா சுய பேச்சு, சுயமாக நம்மளே நமக்கே பேசிக்கிறது. இன்றைக்கி வந்து நாள் ரொம்ப அருமையாக இருக்க போகுது, இன்றைக்கி ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் வந்து உணர்கிறேன், இந்த நாளை வந்து ரொம்ப என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பயன்படுத்திக்க போகிறேன், அந்த மாதிரி வாய் விட்டு நம்மளே வந்து நமக்கு சொல்லிக்கிறது. இந்த சுய பேச்சுங்கிற டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறையாக நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நம்ம வாய் விட்டு பேசும்போது கண்டிப்பாக நல்ல ஐம்புலன்களும் வந்து அலர்ட்டாக தான் இருக்கும், அப்போது நம்ம வந்து கரெக்டாக தான் பேசுவோம். இதுவே மௌனமான சுய பேச்சில் தான் வந்து இந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் எழுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். இந்த சுய பேச்சில் அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை கண்ணாடியை பார்த்துட்டு நீங்கள் ரெடி ஆகும்போது கூட சொல்லிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா சுய உரையாடல். நம்மளே நமக்கு வந்து பேசிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை வந்து பர்சன் ஏவா நீங்கள் வந்து அந்த கேள்வியை வந்து கேட்குறீங்க. பர்சன் பி வந்து அதுக்கு விடை சொல்கிறது போல் நீங்களே வந்து ஒரு உரையாடல் வந்து பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க சொல்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இதை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாராவது பார்ப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்ற மாதிரி. குளிக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுய உரையாடல்கள் உங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. யாருமே இல்லாத ஒரு அறையில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு நீ என்ன முடிவு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கேட்டுக்கலாம். அப்புறம் திரும்பியும் நீங்களே எதிராளி போல உங்களுக்கு நீங்க வந்து சுய பேச்சை வந்து சொல்லிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெரியும், என்ன தீர்வுகள் இருக்குங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த தீர்வை நம்மளே நமக்கு வந்து ஒரு வேறொரு ஆள் போல சொல்லிக்கும் போது நம்ம மனதில் அதை பதிய வைக்கிறதுக்கும் அதை வந்து செயல்படுத்துறதுக்கும் ஒரு புதுவிதமான ஊக்கம் வந்து ஏற்படும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோர்த் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுய எழுத்து. நம்மளே வந்து எழுதிக்கிறது. ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே வந்து வச்சுக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதுக்கு இந்தந்த சொல்யூஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்தந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நமக்கு எழுதி வச்சுக்கிறது. ஃபிஃப்த் டைப் வந்து ஒளி நாடா சுய பேச்சு. நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு அஃபர்மேஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எழுதி படிக்கிறதுக்கு நம்ம அதை வந்து முன்னாடியே பதிவு பண்ணி வச்சிடணும். பதிவு பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து கேட்கலாம். இதில் வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து நினச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களால வந்து சாப்பாடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க. காலையில் எந்திரிக்கும் போது உடல் எடை குறைக்கணும், இன்றைக்கி நான் வந்து கட்டுப்பாட்டோடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனாலும் அவங்க சாப்பாட்டை மேஜையில் உட்காந்த உடனேயே அவங்களுக்கு வந்து அவங்களே அறியாமல் நிறைய வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ஊக்குவிக்கக்கூடிய வாசகங்களையெல்லாம் எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு அதை வந்து அவங்க பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. பதிவு பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவங்க வந்து அதை கேட்குறாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிட ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த வாய்ஸை வந்து அந்த ரெக்கார்டு வந்து அவங்க போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்துட்டு அதை வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு மறுபடியும் அந்த உத்வேகம் ஏற்படுது, நல்ல விதத்தில் உணவை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களையுமே அறியாமல் ஆழ்மனதில் அது வந்து பதிந்து பதிஞ்சதுக்கப்புறமா அவங்களால அவங்க நினச்சா கூட அதிகமாக வந்து சாப்பிட முடியலை, உடல் எடை வந்து அவங்க நினைத்தது போலவே குறைந்தது அப்படின்ற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. சுய பேச்சு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டாக்காக இருக்கட்டும், நமக்குள்ளே நம்ம உரையாடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை எழுதி வச்சுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது அதை ஈஸியாக நம்மளால கேட்க முடியுது. நீங்கள் அந்த ரெக்கார்டரில் உங்க கவனம் இல்லைனா கூட அந்த இது உங்களையும் அறியாமல் மனதில் வந்து பதியும் அப்படின்றத ஆத்தர் சொல்றாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து செட் பண்ணி வச்சுட்டு உங்களுடன் பேசிக்கொள்வதன் மூலமாக அதை எளிதாக அடைய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. சரியான முறையில் உங்களுடன் பேசினால் நீங்கள் பின்பற்றுவதற்கான பாதை சுலபமானதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்றத சொல்றாங்க. உங்கள் இலக்குகளுக்கு உங்களது சுய உத்தரவாதத்தை கொடுங்கள். தினமும் சுய பேச்சின் மூலமாக உங்கள் இலக்குகளுக்கு உற்சாகத்தையும் வழிகாட்டுதலையும் கொடுங்கள். மதிப்பு வாய்ந்த எந்த ஒரு இலக்கிற்கும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளின் அனுகூலம் நிச்சயமாக தேவை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த விடுபட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அதில் அந்த சுய பேச்சை தான் அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு விஷயத்தை மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றத விட டெய்லியுமே நீங்கள் வந்து அதை கேட்குறீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு டெய்லியுமே உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பார்க்கலாம். இந்த சுய பேச்சுகள் எல்லாமே வந்து எதுக்கு உதவும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கங்களை மாற்றுவதற்காக தான் உதவும். இது வந்து நான்கு விதமாக சொல்கிறாங்க. பழக்கத்தை மாற்றுகின்ற சுய பேச்சு, மனப்போக்கை வளர்க்கின்ற சுய பேச்சு, ஊக்குவிக்கின்ற சுய பேச்சு, சூழ்நிலைக்கேற்ற சுய பேச்சு. மொத்தம் நான்கு விதமாக நம்ம வந்து சுய பேச்சு தேவைப்படும் போது நம்ம உபயோகப்படுத்திக்கணும். நம்ம சுய பேச்சை வந்து எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும். எல்லாமே நிகழ்காலத்திலேயே எழுதப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணமாக நம்ம வந்து எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கோம். அதுக்கு நம்ம எழுதக்கூடிய சுய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா நான் என் எடையை குறைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. எடையை குறைக்கப் போவதாக நீங்கள் கூறும்போது நாளையோ அல்லது எதிர்காலத்திலோ வேறு எப்போதோ தான் நான் எடையை குறைப்பேன் அப்படின்ற பொருள் வந்து அதில் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் எதை சாப்பிட வேண்டுமோ அதை மட்டுமே சாப்பிடுகிறேன், நான் விரும்புகின்ற உடல் எடையோடு இருக்கிறேன், அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சில சுய பேச்சுகள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய வேண்டிய நேரத்தில் எப்போதுமே நான் செய்கிறேன் அப்படின்றது
வேலையை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான சுய பேச்சை எப்படி அமைக்கணும் அப்படின்னா, செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்ய வேண்டிய நேரத்தில் எப்போதும் நான் செய்கிறேன், நான் ஒருபோதும் விவாதிப்பதில்லை, என் உணர்ச்சிகள் எனக்கு எதிராக செயல்பட நான் அனுமதிப்பதில்லை அப்படின்றத சொல்லலாம். புகைப்பிடிப்பதில்லை அப்படின்ற மாதிரி புகைப்பிடிக்கக்கூடியவங்க சுய பேச்சை வந்து வச்சுக்கணும். இதுதான் வந்து உதாரணம். ஸோ நிகழ்காலத்தில் அது நடந்தது போல நடக்கின்றது போல நம்ம வந்து சுய பேச்சை வந்து அமைச்சுக்கணும். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான நேர்மறை சுய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களை நீங்கள் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் அதை மட்டும் கேட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக புகைப்பிடிக்கும் பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா பழக்கத்தை மாற்ற வேண்டிய சுய பேச்சு. அப்படி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வார்த்தைகளை மாற்றுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் புகைப்பிடிக்கிறது என்னோட பழக்கமாக போச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இனிமேல் புகைப்பிடிப்பதில்லை, புகைப்பிடிப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை, அந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் மாற்றி உங்கள் சுய பேச்சை வந்து பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மனப்போக்குகளை மாற்றக்கூடிய சுய பேச்சு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதற்கான சுய பேச்சு எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்வது போல சுய பேச்சு வந்து இருக்கணும். நான் வந்து இப்போது நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன், இது வந்து எனக்கு ஒரு மனப்போக்காகவே மாறிடுச்சு அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் உட்பட என்னை பற்றிய அனைத்திற்கும் நான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என் மனதில் அளப்பரிய வளங்கள் என் கட்டுப்பாட்டில் உள்ளன, நான் செய்யும் காரியங்களுக்கும் என்னை பற்றி என்னிடம் நான் கூறிக்கொள்ளும் விஷயங்களுக்கும் நான் மட்டுமே பொறுப்பு, வேறு யாராலும் இப்பொறுப்பை என்னுடன் பகிர்ந்து கொள்ள முடியாது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லிக்கணும். எல்லாமே வந்து என்னால் தான் நடக்குது, நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதை வச்சு நீங்கள் முன்னோக்கி போகிறதுக்கான வழியை வந்து ஏற்படுத்திக்கலாம். ஸோ மனப்போக்குக்கு ஒரு சுய பேச்சு அப்படின்னா நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கிட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத சொல்லக்கூடியதாக உங்கள் சுய பேச்சை வந்து நீங்கள் அமைச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க, அதில் உங்களோட எஃபர்ட் ஃபுல்லாத்தையும் போட்டு நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த விதமான சுய பேச்சை வந்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றது இந்த நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரியே தான், உங்களுக்கு அந்த சுய பேச்சு தேவையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நூலில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து டெய்லியும் கேட்கலாம். அதே போல் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டே இருப்போம். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம பாடு பழையபடியே சாப்பிட்டுட்டே இருப்போம். சில நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஜிம்முக்கு போவோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனாலும் ஒரு 5 days ஒரு 20 days கழிச்சுட்டு நம்ம வந்து அந்த ஹோப் வந்து விட்டுறோம், திருப்பியும் நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே குண்டாயிரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு அந்த சுய பேச்சு தேவையாக இருக்கும் பட்சத்தில் இந்த நூலில் இருக்கிறத நீங்கள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து டெய்லியும் கேட்கலாம். ஸோ எல்லாருக்கும் பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து ஊக்குவிக்கின்ற சுய பேச்சு, அப்புறம் நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கான சுய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதத்தில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஊக்குவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தியை வந்து அது வெளிக்கொணர்றதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அந்த ஊக்குவிப்பு அப்படின்றத நம்ம கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் சரியான வழியில் அந்த சக்தி நம்மில் ஒரு பகுதியாக மாறி நமது பயங்களை வெற்றி கொண்டு தடைகளை தகர்த்து நம்மை வெற்றிக்கு வழிநடத்தும். சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் வந்து நின்றுட்டுருக்கும் போது ரொம்ப க்யூ அதிகமாக இருக்குது, இல்லை மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க, நம்ம எப்படி இதை வாங்க போகிறோம், எப்படி வந்து சாமியை பார்க்க போகிறோம், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினச்சிட்டே இருப்போம். ஸோ அந்த டைமில் எல்லாருமே வந்து அதிகமாக அந்த நெகட்டிவான சுய பேச்சை தான் நமக்கு வந்து சொல்லிக்கிறோம். அதை வந்து நம்ம மாற்றிக்கணும். கண்டிப்பாக நம்ம நெகட்டிவாக நமக்கு சொல்லிக்கும் போது அதுக்கப்புறமாக நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து நெகட்டிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையில் நிற்பதை நான் பொருட்படுத்துவதில்லை, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன், வரிசையில் நிற்பதில் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, வேலைகளை செய்து முடிப்பதை நான் உண்மையிலேயே விரும்புகிறேன், அந்த மாதிரி ஒரு சுய பேச்சை நமக்கு வந்து சொல்லிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. கடைசி சாப்டர்ல ஆத்தர் வந்து உங்களுடைய சொந்த சுய பேச்சை உருவாக்குங்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா அவர் என்னதான் ஒரு ஃபார்மட் கொடுத்திருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா சில சுய பேச்சுகள் வந்து தேவையாக இருக்கும். அதற்கான வாசகங்களை எல்லாம் எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு டெய்லியுமே அதை கேட்கறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். நீங்க சுய பேச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது நிகழ்காலத்தில் இருக்கான்னு பாருங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அது அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கா, சுலபமானதாக இருக்கா, அதை பயன்படுத்துறதுக்கும் உள்வாங்கிக்கிறதுக்கும் ஏதுவாக இருக்கா அப்படின்ற ஒரு செக் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க.
தனிப்பட்டதாகவும் உண்மையானதாகவும் அது இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சுய பேச்சு வந்து ரெடி ஆயிரும். இந்த சுய பேச்சை நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்நாள் முழுவதுமே வந்து பயன்படுத்தலாம். நமக்கு ஊக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதுல எந்த ஒரு தோய்வுமே இருக்காது. ஒரு புத்தகத்துல ஒரு பாயிண்டை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த புத்தகத்தை நம்ம அலமாரியில வச்சது போல இது இருக்காது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம அதை வந்து டெய்லியுமே கேட்குறோம் அப்படிங்கும் போது டெய்லியும் உங்களுக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ண மாதிரி ஆயிரும். பேட்டரி எப்பவுமே ட்ரைன் ஆகுதுங்கிறது ஒரு நடக்கக்கூடிய விஷயம். நம்மளோட அந்த மைண்டுங்கிற பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த செல்ஃப் டாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த நூல் வந்து படிக்கும்போது ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதற்கு வாய்ப்பாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த நூல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உடனே உங்களோட சுய பேச்சை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, டெய்லியுமே கேளுங்க, சிறந்த பலனை வந்து பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போடுங்க. டாடா, பை பை.